ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். சிம்பு உட்பட விஜய், சூர்யா, அதர்வா, விஷால் இந்த மாதிரி இப்போதைக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நடிகர்கள் மேலே ரெட் கார்டு கொடுத்துருவோம், நீங்கள் சரியில்லை, உன் நடவடிக்கைக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு போட்டிருக்காங்க. ரெட் கார்டு அப்படின்னு போட யாருக்குமே வந்து உரிமை கிடையாது, அது சட்டப்பூர்வமானதும் கிடையாது. இந்த தமிழ் சினிமாவிலேயே வந்து அதிக பவர்ஃபுல், அதாவது அதிகாரமிக்க சங்கம்னா அது தயாரிப்பாளர் சங்கம் தான். ஏன்னா தயாரிப்பாளர் தான் இங்கே எல்லாமே. ரஜினிகாந்த் படத்தை வந்து இனி யாரும் நாங்கள் வாங்க மாட்டோம், ரஜினிக்கு வந்து நாங்கள் ரெட் கார்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சார். தனிப்பட்ட முறையில் தனியாக நின்று ஜெயிச்சார் அந்த ரெட் கார்டில், வேற எந்த நடிகரும் அதை செய்யலை. அவர் ஒருத்தர் மட்டும்தான் ரெட் கார்டை மீறி வந்து படத்தை நடித்து ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டினார். ரஜினிகாந்த் மனோரமா பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டாக வந்து அந்த அம்மா தேர்தல் களத்தில் நின்று பிரச்சாரம் பண்ணும்போது ரஜினியை வந்து ரொம்ப தரக்குறைவாக அவங்க பேசிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுங்கிறது அவருக்கு தெரியும். நம்மளால் நம்ம திட்டினதுனால தானே இப்படியெல்லாம் ஒரு நிலைமை வந்துருச்சு, சரி பரவாயில்ல நம்மளே வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம்னு சொல்லிட்டு அருணாச்சலம் படத்தில் மனோரமா நடிப்பாங்கன்னு அவர் தான் சொல்கிறார். சிம்புவாக இருக்கட்டும், விஜய் சூர்யாவாக இருக்கட்டும், விஷால், எல்லா அது இருக்க பார்த்தீங்கன்னா அதர்வா, யோகி பாபு எல்லாருமே தொடர்ந்து பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க, நல்ல மார்க்கெட் இருக்கும். சரி, இவங்களால் வந்து இந்த மாதிரி தனிச்சு நின்று ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? இப்போ ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் ஷங்கர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன் சார். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர்கள் கையில் கூடிய பிரம்மாஸ்திரம் அப்படின்னா இந்த ரெட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சிம்பு உட்பட விஜய், சூர்யா, அதர்வா, விஷால் இந்த மாதிரி இப்போதைக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நடிகர்கள் மேலே ரெட் கார்டு கொடுத்துருவோம், நீங்கள் சரியில்லை, உங்கள் நடவடிக்கைக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு போட்டிருக்காங்க. முதல் ரெட் கார்டு அப்படின்னா என்ன சார்? ரெட் கார்டு அப்படின்றது என்னென்னா, முதல்ல இந்த ரெட் கார்டுங்கிறது சட்டப்பூர்வமானதா அப்படின்னு பார்ப்போம். ரெட் கார்டு அப்படின்னு போட யாருக்குமே வந்து உரிமை கிடையாது, அது சட்டப்பூர்வமானதும் கிடையாது. ஆனால் சினிமாங்கிறது முழுக்க முழுக்க சட்டப்படி இயங்குதான்னா அப்படி இல்லை. அது வந்து ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் இயங்குகிற ஒரு துறை இது. ஒவ்வொரு கலைஞர்களுக்கு, அதாவது தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், இசைக்கலைஞர்கள், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கம் சில சட்டத்திட்டங்களை வந்து சொல்லும், அதை பின்பற்றி வந்து அவங்க நடந்துப்பாங்க. அது ஒரு கோஆப்ரேஷன், அது அவ்வளோதான். அதே மாதிரி தான் வந்து தயாரிப்பாளர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. இந்த தமிழ் சினிமாவிலேயே வந்து அதிக பவர்ஃபுல், அதாவது அதிகாரமிக்க சங்கம்னா அது தயாரிப்பாளர் சங்கம் தான். ஏன்னா தயாரிப்பாளர் தான் இங்கே எல்லாமே. ஒரு தயாரிப்பாளர் இல்லாமல் சினிமா கிடையாது. ஒரு அச்சாணி மாதிரி அவங்க. ஆமாம், ஏன்னா எங்கே சுற்றி போனாலும் கடைசியில் ப்ரொடியூசர்கிட்ட தான் வந்து நிற்கணும். இன்னொன்று, இங்கே யாரும் கலை சேவை செய்ய வர்றதில்லை. இது முழுக்க முழுக்க பணத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற ஒரு துறை. இந்த பணத்தை கொடுக்கறது யார்? ப்ரொடியூசர் தானே. ஆமாம். ஆக ப்ரொடியூசர் நினைக்கிறது நடக்கணும், ப்ரொடியூசர் அவர் சொல்கிற மாதிரி செய்யணும், அல்லது ப்ரொடியூசருக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது வராத பட்சத்தில் அவங்க வந்து ஒரு தடை ஒன்று விதிப்பாங்க. இந்த தடையை வந்து எதிர்த்து கோர்ட்டுக்கு போகலாம், என்ன வேணால் செய்யலாம், அது வேறு விஷயம். ஆனால் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரலைன்னா இந்த நடிகர்களை வச்சு நீங்கள் யாரும் படம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே சொல்கிறது தான் இந்த தடை. இது போல் வந்து தியேட்டர்காரங்களுக்கு இருக்குது, அதே மாதிரி விநியோகஸ்தர்களுக்கு இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம் இப்போ, அது மாதிரி நடிகர் சங்கம் கூட இருக்குது. ஆனால் வந்து அது பெருசாக அதெல்லாம் எடுப்படாது. தயாரிப்பாளர் சங்கம் சொன்னால் உடனே எடுப்படும். என்னென்ன பிரச்சனைக்காக சார் ரெட் கார்டு கொடுப்பாங்க? அதாவது ரெட் கார்டு கொடுக்கறதே நீங்கள் சட்டப்பூர்வமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், இல்லைனா ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு கூட கொடுப்பாங்க. எதை வச்சு கொடுப்பாங்க ஒரு ஹீரோக்கு? வெஞ்சன்ஸ்ன்றது, ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சில்ன்றது ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது இல்லை, பல தயாரிப்பு, கிட்டத்தட்ட 2000 தயாரிப்புகளுக்கு மேலே வந்து அதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. இவங்க எல்லார் சார்பாக எடுக்கப்படுகிற முடிவு தான் அந்த தடைங்கிறது. யாரோ ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு ஹீரோவுக்கும் பிரச்சனைன்னு சொன்னால் அதை வச்சுட்டு வந்து அங்கே தடை சொல்ல முடியாது. அது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை, பேசி தீர்த்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே பிரச்சனை ஒன்றுக்கும் மேற்பட்ட பல தயாரிப்பாளர்களுக்கு அந்த நடிகரால் வருதுன்னு சொன்னால் அப்போ அவங்க ஒன்றா சேர்ந்து பேசி இந்த நடிகரை வந்து நீங்கள் ஒப்பந்தம் பண்ணுவதற்கு முன்னாடி வந்து எங்கிட்ட பேசணும், இல்லைனா வந்து அவங்கள வச்சு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சர்க்குலர் சொல்லுவாங்க. அதை தான் வந்து நம்ம ரெட் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரீசன்ட், இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட்டை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாம் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கும் நடிகர்கள், குறிப்பாக யோகி பாபு. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு படத்தில் நடிக்கவே இல்லை, நீங்களாம் வந்து ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா தயாரிப்பாளருக்கு அவருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அவர் வர்றதுக்கு என்ன காரணம் சார்? அதுதான், அதிக தயாரிப்பாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இல்லையா. இவரோட கால்ஷீட் வந்து கொடுத்துட்ட பிறகு வந்து சொதப்படுறது. கால்ஷீட் கொடுத்த பிறகு சொன்ன தேதிக்கு வராமல் நடிக்க வராமல் இருக்கிறது, அல்லது அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த நடிகருக்குமான வேறு ஏதாவது சில பிரச்சனைகளாக வந்து நடிக்க வராமல் இருக்கிறது,
அதுதான் முக்கியம். நீங்கள் கமிட்மெண்ட்டை ஒப்பந்தம் போட்டாச்சு, காசு முன்பணமாக வாங்கியாச்சு, அப்போ வந்து நடிக்க வரணும் இல்லையா? அப்போ எந்தெந்த காரணமோ, தனிப்பட்ட காரணம் கூட இருக்கலாம், தயாரிப்பாளருக்கும் அந்த நடிகருக்கும் தனிப்பட்ட முறையில் மோதல் இருக்கலாம். ஓகே, ஆனால் அதை காரணம் கட்டி நடிக்க வராமல் நிப்பாட்ட முடியாது. நீ நடிச்சு தான் ஆகணும் அந்த இடத்துல. ஓ, அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ரெக்கார்டுக்கு இவங்க இது பண்ண கண்டிப்பாக. இப்போ யோகி பாபுக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ப்ரொடியூசருக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் படத்துக்கு கமிட் ஆகி சைன் பண்ணி பணம் வாங்கியிருப்பீங்கல்ல, அதை ஹானர் பண்ணும் இல்லையா? அதுதான் வந்து அது அதை கரெக்டாக செஞ்சால் இந்த தடையெல்லாம் வராது. இன்னொன்று வந்து, இது எப்பயுமே சினிமாங்கிறது முன்னே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதிகபட்ச மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ப்ரொடியூசர்கிட்ட கோஆப்ரேட் பண்ணும் அதிக, அதாவது என்ன தயாரிப்பாளர் தான் எல்லாமே என்னும்போது அவர் தான் முதலாளி. அதனால் அவருக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பு கொடுத்தா தான் வந்து அவர் அமைதியாக இருப்பார். இந்த ஒத்துழைப்பு தராத பட்சத்தில் வந்து உடனடியாக வந்து சங்கத்தில் போய் முறையிடுறாரு. கவுன்சிலில் வந்து ஒருத்தருக்கு மேற்பட்ட பல தயாரிப்பாளருக்கு இதே பிரச்சனை அந்த நடிகரால் வந்தால் உடனே வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஓகே, அப்போ இந்த அக்ரிமெண்ட்டு சைன்லாம் சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும்? ஏன்னா ஒரு படத்தில் நான் சைன் பண்ணிட்டேன், அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க, அதை தாண்டி மீறும் போது தான் ரெட் கார்டுன்ற பிரச்சனை. ஆமாம் ஆமாம், இந்த அக்ரிமெண்ட்டுங்கிறது வேலிட், அது லீகலாகவே வேலிட் தான். ஒரு ஒப்பந்தத்தில் ஸ்டாம்ப் பேப்பரில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அதனால் கேட்குறேன். அதான் அக்ரிமெண்ட்டுன்னு கையெழுத்து போட்ட பிறகு அது லீகலாகவே வேலிட். அது அந்த அக்ரிமெண்ட்டை மீறிட்டாருன்னா அவர் வந்து கோர்ட்டுக்கு, அப்படி தான் பல இது கோர்ட் வரைக்கும் போகுது. நீதிமன்றத்தில் போய் வழக்காக நிற்கிறதெல்லாம் இந்த அக்ரிமெண்ட்டை மீற கட்டத்தில் தான். அதுக்கு முதல்ல வந்து இங்கே தயாரிப்பாளருக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஒரு உடன்பாடு இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு இருக்குது அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு அவங்க வரலன்னா, இப்போ பல ஒன்றுக்கு மேற்பட்ட பல தயாரிப்பாளர்களிடம் இதே பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம இவங்களுக்குள்ள கூடி பேசி ஒரு முடிவு பண்ணுவாங்க. இதுக்கும் கைமீறி போகும்போது தான் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போகிறது. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நடிகர் விஷால் அவர்கள், ஏன்னா நடிகர் சங்க தேர்தலில் நின்று நடிகர் சங்கத்தை நான் வந்து மீட் எடுக்க போகிறேன்னு சொன்ன ஒருத்தர், அடுத்ததாக வந்து நான் அரசியலில் இறங்கி முதல்வர் கூட ஆக போகிறேன்னு சொன்ன ஒருத்தர், இன்றைக்கி அவரே இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அவர் முன்னாள் தயாரிப்பாளர் சங்க முன்னாள் தலைவர் வேறுங்க, தலைவர் வேறு. இவ்வளோ அதான் சொல்கிறல, மொத்த பிரச்சனையும் நான் தீர்க்க போகிறேன்னு சொன்ன ஒருத்தர் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அவரால் அவ்வளோ பிரச்சனை வந்து உருவாகி இருக்குன்னு அர்த்தம். அவர் எந்த பிரச்சனையும் அவரால் தீர்க்க முடியல. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர் தலைவராகி தயாரிப்பாளர் சங்கத்தில் எந்த பிரச்சனையும் அவரால் தீரல. இன்னும் சிக்கலை அதிகப்படுத்திட்டு போனது தான் அவர் செஞ்ச சாதனை. அதனால தான் வந்து இப்போ அது இந்த தடை வரைக்கும் வந்திருக்கு. சிம்பு அவர்கள், ஏன்னா ரெட் கார்டு கொடுத்ததா சொன்னாங்க, அப்புறம் திருப்பி வந்து மீண்டு வந்ததா சொன்னாங்க, திரும்பவும் ஒரு திருந்தலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், ஏன்னா இவங்கெல்லாம் எப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன், இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு படம் பெரிய லெவலில் 4-5 படம் பரிசு அடி வாங்கும். அடி வாங்கும்போது கடைசி ஏதாவது ஒரு படத்தோட மீட்டிங் நடக்கும்போது ப்ரெஸ் மீட்லேயோ அல்லது பொது விழாவிலையோ வந்து மைக்கை பிடிச்சி பேசுவாங்க. நான் வந்து முன்ன மாதிரி இல்லை, நான் திருந்திட்டேன், நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன், பல மேடையில் சொன்னேன், பல மேடை இதை சொல்லுவாங்க. இப்போ என்ன பழைய சிம்புவாக என்னை பார்க்க முடியாது, இல்லை பழைய விமலா என்னால் பார்க்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு படம் அடுத்து ரிலீஸ் ஆகி அது பெருசாக ஓடி இமேஜ் கொஞ்சம் அப்படி ஏறும் பாருங்கள், அடுத்து திரும்ப இதையே வந்து கன்னியூ பண்ணுவாங்க. இது வந்து அது வந்து அவங்களுடைய இயல்பாகவே மாறிடுச்சு, அது இயல்பான ஒரு குணமாகவே மாறிடுச்சு, அதை அவங்களால மாற்றிக்க முடியறதில்லை. அப்படித்தான் இப்போ தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவரோட படம் வெந்து தனிதற்காக நடித்தார். இந்த படம் நடித்த பிறகு படம் ரிலீஸ் ஆகி 10வது நாள் இவங்கெல்லாம் எப்படி கட்டி பிடிச்சி ஒட்டி உறவாடி வெற்றி விழா கொண்டாடி கார் பரிசளித்து மோட்டர் பைக் கொடுத்து எப்படியெல்லாம் வந்து செஞ்சாங்க. அடுத்த படத்தில் வந்து திரும்ப அதே பிரச்சனை வருது அவங்களுக்கு. முந்தன படத்து தயாரிப்பாளர், அதுவும் நல்ல இணக்கமான இருந்த ஒருத்தர், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த ஒருத்தர், அவர்கிட்ட திரும்ப இதே பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அப்போ யார்கிட்ட கோளாறு? கம்ப்ளைண்ட் கொடுத்தது ப்ரொடியூசர் தான் கொடுக்குறாரு, சிம்பு கொடுக்கல, கோளாறு யார்கிட்ட இருக்கு? ஸோ இதை வந்து கண்டிப்பாக இது மாறணும். ஏன்னா தயாரிப்பாளர்கள் என்னெல்லாம் படம் எடுக்க முடியாது, அந்த தயாரிப்பாளர்களை அதிகபட்சம் அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும். அதில் வந்து எந்த யார்கிட்ட போய் கேட்டாலும் அது முதல் வார்த்தை தான் சொல்லுவாங்க, ப்ரொடியூசர்கிட்ட ஏன் நீ வந்து சண்டை போடுற, ஓகே, ஏன் வந்து அவனுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்ற. அவங்கள முதல்ல கோஆப்ரேட் பண்ணால் மற்ற பிரச்சனை அப்புறம் சொல்லு, அந்தந்த சங்கத்தில் சொல்லு, சார் நான் வந்து அதிகபட்சம் கோஆப்ரேட் பண்ணி நடிச்சு கொடுத்துட்டேன், எனக்கு சம்பளம் தரலன்னு போய் நடிகர் சங்கத்தில் சொல்லுங்கள், கண்டிப்பாக செய்வாங்க. இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனா அந்தந்த சங்கத்தில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் ப்ரொடியூசரே வந்து நடிகர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு நீ எங்கே போய் நீ என்ன சொல்லுவேன்? யார்கிட்டையும் வந்து உங்களால் முறையிட முடியாது. இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலோட பவருங்கிறது அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது சார்? ஏன்னா இப்போ ரீசெண்டாக யாரும் படம் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு வடிவேலு வச்சுக்கோங்க, வடிவேலு மேலே இதே புகார் வந்தது. இயக்குனர் சங்கர், தயாரிப்பாளர் சங்கர், அவர் வந்து கவுன்சிலில்
ஒரு புகார் கொடுத்துட்டார். அதன் பிறகு அதுக்கு முன்னே கூட வடிவேல் ஏதாவது ஒன்று ரெண்டு படம் பண்ணார், ஹீரோவாக பண்ணார். ஆனால் இந்த இம்சரசன் 24 புலிகேசி இருக்குல்ல, இந்த படத்தோட கம்ப்ளைண்ட்டுக்கு பிறகு அவரால் எந்த படத்திலும் நடிக்க முடியல. அவருக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய படைப்பாளிகள் வந்து அவர் பக்கம் இருக்காங்க, அல்லது அரசியல் பலம் கூட இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். இல்லை, அதுக்கப்புறம் தான் ரெட் கார்டுன்ற வார்த்தையே வந்து அதிகமாக இல்லை 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 அதுக்கு முன்னே கூட நிறைய இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. பழைய நீங்கள் வந்து 90s ஏன் ரஜினிகாந்துக்கே ரெட் கார்டு போட்டாங்களே, ரஜினிகாந்துக்கே விநியோக சங்கம் ரெட் கார்டு போட்டுருச்சு உழைப்பாளி படத்துக்கு. அந்த கதை அப்புறமா சொல்லலாம். பழசு நிறைய இருக்கு. அது போல ரீசண்ட்டு என்ன பிரபலமான ஒருத்தர் மேலே போட்டது வந்து வடிவேலு தான். அவர் எவ்வளோ முட்டி மோதி பார்த்தாரு, எதுவுமே வந்து நடக்கலை. தயாரிப்பாளருடன் சமரசமாக போகணும், இல்லைன்னா உங்கள் சைடு நியாயம் இருந்தால் அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும், அப்படி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த ஏன்னா எந்த தயாரிப்பாளராவது உன்னை புக் பண்ண வந்தால் தானே நீ படம் நடிக்க முடியும். அவங்க தான் சொல்கிறாங்களே, எங்களை கேட்காம இந்த நடிகரை நீங்கள் ஒப்பந்தம் பண்ணக்கூடாது, அவரை வச்சு படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா எல்லாருமே அதுக்கு கட்டுப்படுவாங்க. அதுக்கு தான் நான் சங்கம்னு வச்சுருக்கேன். அந்த சங்கத்தோட விதிமுறைகளுக்கு அவங்க கட்டுப்படுறாங்க. அப்படி கட்டுப்பட்டு யாருமே வந்து படம் எடுக்காமல் போனால் வருஷக்கணக்கில் வந்து நீங்கள் காத்திருக்கணும். வடிவேல் வருஷக்கணக்கில் காத்திருந்தார், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் வந்து அவர் காத்துக்கிட்டு இருந்தார். திரும்ப லைக்கா வந்து அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து அவருக்கு ஒரு படம் கொடுத்த பிறகு தான் வந்து அவர் அந்த நாய்சேகர்ன்ற படத்தில் நடிக்க முடிச்சு. பட் இருந்தாலும் அவரால் வந்து இந்த பழைய மாதிரி ஒரு வடிவேலு அப்படின்ற கம்பேக் கொடுக்க முடியல அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் பார்த்த காமெடியே பார்க்குற மாதிரி இருக்குன்றாங்க. அது உண்மைதான். இருந்தாலும் ரெட் கார்டு வந்து ஒரு மிக முக்கியமான பாதிப்பு தானே அவருக்கு. ரெட் கார்டு மட்டும் இல்லைங்க, பர்ஃபார்மன்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா. சினிமாவில் நடிப்புங்கிறது என்ன, இட்ஸ் அ பர்ஃபார்மிங் ஆர்ட். அது வந்து அந்த காம்பினேஷன் கரெக்டாக அமையணும் அவருக்கு. ஸோ வடிவேலை மட்டும் நம்ம ரசிக்கலை, வடிவேலு கூட ஒரு டீம் இருந்தது, வடிவேலுக்கு எழுதுறதுக்கு ஒரு டீம் இருந்தது, இதெல்லாம் சேர்ந்து தான் வடிவேலை ஜொலிக்க வச்சது. அந்த டீமே வந்து உடஞ்சி போச்சு. அந்த டீம் யாருமே இல்லை. அந்த குமர ஒரு சிங்கமூத்து கிடையாது, அல்லது அந்த போண்டாமணி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே கோபமான பேசுகிறாங்க அவரை பார்த்து. எல்லாருமே வந்து அவர் மேலே கடுப்பில் தான் சொல்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னா அவர் ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிறாங்க. அது ஒரு வகையில் உண்மையாக போயிடுச்சு. இப்போ அந்த டீமில் அவர் மட்டும் தனித்து வந்து காமெடி பண்ண முடியல அவரால். இப்போ மாமன்னனில் அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வர்றாருன்னா காமெடியனாக வரலை. இதுக்கப்புறமா தான் அவர் தன்னை வந்து திரும்ப ஒரு காமெடியனாக, அந்த பழைய காமெடி அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாதான்னா இனிமேட் வர படங்களில் தான் தெரியும். இப்போ நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க ரஜினிகாந்துக்கே ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ரெட் கார்டோட பாதிப்பு அப்போ இருந்தே இருந்துச்சா சார்? ஆமாம்மா. அவர் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் தனியாக நின்று ஜெயிச்சார் அந்த ரெட் கார்டில். வேற எந்த நடிகரும் அதை செய்யலை. அவர் ஒருத்தர் மட்டும்தான் ரெட் கார்டை மீறி வந்து படத்தை நடித்து ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டினார். என்ன தடை பண்ணாங்க சார்? என்ன அது? ஒன்றும் இல்லை, ஒரு சம்பள பிரச்சனை. அதாவது தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அதில் நடிகர்கள் சம்பளம் வந்து பெருசாக ஏறிடுச்சு, அதனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, எங்களால் படம் பண்ண முடியல, அதனால் நடிகர்கள் வந்து கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு கூட்டம் போட்டு வந்து இந்த மாதிரி தான் தயாரிப்பாளர் சங்க கூட்டம் நடந்துச்சு இல்லையா, ரெட் கார்டு போட்டு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறாங்க, தயாரிப்பாளர் பேசுகிறாங்க, நிர்வாகிகள் பேசுகிறாங்க. அதில் ரஜினிகாந்த் கலந்துக்கிறார், அவரும் ஒரு தயாரிப்பாளர் இல்லையா, அதனால் அவரும் கலந்துக்கிறாரு, கமல்ஹாசன் கலந்துக்கிறார், எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து உடனடியாக எழுந்திரிச்சு சொல்கிறாரு, சினிமான்றது வந்து ஓடுற குதிரை மேலே தான் பணம் கட்டுவாங்க. ஒரு நடிகன் வந்து முன்னணியில் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு சம்பளம், பெரிய அந்த சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். ஒன்ஸ் வந்து அவனுக்கு அது போயிடுச்சுன்னா ஒன்றுமே கிடையாது, அவன் செல்லா காசு ஆகிடுறான். சினிமாவில் வந்து அவன் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து எங்களுக்கு மார்க்கெட் இருக்கும்போதே நாங்கள் சம்பாதிச்சதான் உண்டு, அதனால் சம்பளத்தெல்லாம் குறைக்க முடியாது, இதை யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இது வந்து தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ பப்ளிக்காக வந்து ஒரு மீட்டிங்லேயே, அதுவும் தயாரி அவ்வளோ பெரிய தயாரிப்பாளர்களையும் வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் மாதிரி பேசுறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, விநியோக சங்கம் ஒன்று இருந்தது, சிந்தாமணி முருகேசன் ஒருத்தர், அவர் தான் அதுக்கு தலைவராக இருந்தார். அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த ஏரியாவோட விநியோக சங்க தலைவர், அதுதான் அன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருந்தது அந்த சங்கம் தான். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ரஜினிகாந்த் படத்தை வந்து இனி யாரும் நாங்கள் வாங்க மாட்டோம், ரஜினிக்கு வந்து நாங்கள் ரெட் கார்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவித்தாங்க. ரஜினிகாந்தோட கருத்துக்கு வந்து சக அவருடைய சக நடிகர்கள் கமல்ஹாசன் உள்ளிட்ட எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த விநியோகஸ்தர் சங்கம் இவங்க வந்து அது கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்து அவருக்கு ரெட் கார்டுன்ட்டாங்க. இனி அவர் படத்தை நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய கொந்தளிப்பான திரையுலகமே ரெண்டுபட்டு நிற்கிது. அதிர்ச்சி அடிச்சிருச்சு எல்லாருமே, கடுமையான அதிர்ச்சி. ஏன்னா ரஜினிங்கிறவர் வந்து அப்போ வந்து கிங் ஆஃப் தமிழ் சினிமான்ற லெவலில் நிற்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னே அண்ணாமலை எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும். ஓ, அந்த டைமில், அந்த டைம் இது. அதுக்கு அடுத்த படம் வந்து உழைப்பாளின்னு ஒரு படம் நடிக்க போகிறாரு. அது வந்து விஜயா கம்பெனி தயாரிக்குது, விஜயா வகினி அந்த நிறுவனம். அதுக்கு முன்னே தான் இந்த கூத்தெல்லாம் நடக்குது. அந்த
அந்த முருகல் நிலை முற்று அந்த சண்டை வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. அது வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரல, மாற்றி மாற்றி அறிக்கை விடுறாங்க. ஒரு பக்கம் ரஜினி சார்பாக வந்து அறிக்கை விடுறாங்க, அதுக்கு மல்லு கட்டிட்டு சிந்தாமணி முருகேசன் அந்த குரூப் வந்து அறிக்கை விடுறாங்க. காரசாரமான வார்த்தை மோதல் அது போயிட்டுருக்கு. அப்போ வந்து இந்த உழைப்பாளி படத்தோட அறிவிப்பு வந்து வெளியாகுது. அது வந்து மிகப்பெரிய நிறுவனம் விஜயா கம்பெனிஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ நாகி ரெட்டி உயிரோடு இருக்கார் படத்தோட தயாரிப்பாளர். இந்த நாகி ரெட்டி வந்து எதை பற்றியும் கவலைப்படல, ரஜினிகாந்த் கிட்ட கால் சீட்டு வாங்கிட்டார். ஸோ படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த படம் அனௌன்ஸ் பண்ண உடனே இன்னும் ரொம்ப தீவிரமாக வந்து எதிர்க்கிறாங்க, இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரஜினிகாந்த் வந்து அதை பற்றி கவலைப்படல. அந்த படத்தோட துவக்க விழாவிலே சொன்னார், என்னை நம்பி வந்து நீ இந்த படம் வந்து எடுக்கிறாரு, என் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த படம் ரிலீஸ் பண்ணால் எல்லோரும் உதவுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டு நடிக்க போயிட்டார். வாசு இயக்கத்தில் உருவான படம் அது. வாசு சார் தெரியும், கடை கடன்னு முடிச்சிடுவார். படம் ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு. அப்பயும் வந்து வாங்க மாட்டேன்னு நிற்கிறாங்க. நீ வாங்கலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேட்டரையும் நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக ரிலீஸ் பண்ணிட்டார் படத்தை. விநியோகஸ்த சங்கத்தை பற்றி அவர் கவலையே படல. இந்த எங்கே வந்து அவர் சண்டை போட்டார், ஏதாவது சம்பளத்தை நான் குறைக்க மாட்டேன்னு சொல்லி தயாரிப்பாளர்கிட்ட தான் சொன்னார். விநியோகர்கிட்ட சொல்ல அந்த தயாரிப்பாளர்கள் சமரசம் போயிட்டாங்க ரஜினிகாந்த் கூட. ஏன்னா எங்களுக்கு ரஜினி கால் ஷீட் முக்கியம். ரஜினி கால் ஷீட் இருந்தா அந்த ப்ரொடியூசர் கோட்டீஸ்வரன் ரஜினிகாந்த் என் படத்தில் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் போட்டால் போதும், அவனுக்கு கோடி கோடியாக வந்து பணம் கொட்டும் அந்த ஸ்டேஜ் அன்னைக்கு. அதனால் வந்து அவங்க அதை பற்றி இதை பற்றிலாம் கவலைப்படல. இந்த சண்டை வந்து ரஜினிக்கும் விநியோகர்களுக்குமான சண்டையை மாறிப்போச்சு. ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரஜினி கூட சமரசம் போயிட்டாங்க. படம் வந்து ரஜினிகாந்த் அவரே தலையிட்டு ஒவ்வொரு தியேட்டருக்காரங்கிட்டையும் பேசி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வச்சார். படமும் ரிலீஸ் ஆச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிடுச்சு. படம் வெற்றி அடைஞ்சது. வெற்றி அடைஞ்சு கொஞ்ச நாளில் வந்து இந்த விநியோகர்கள் வந்து இறங்கி வராங்க இப்போ ரஜினிகாந்த் கிட்ட, நம்ம நட்பாக இருப்போம், இந்த சண்டையெல்லாம் வேண்டாம், நமக்குள்ள எதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சமரசம் போயிட்டாங்க. இது இதுக்கு முன் நடந்தது. ரெட் கார்டை பற்றி அவர் கவலைப்படல. ரெட் கார்டு போட்டாங்க, அது ஜெயிச்சு வந்தார் அவர். ஏன்னா அவருக்குள்ள செல்வாக்கு அது, அவருடைய மார்க்கெட் வேல்யூ அது. அதை கரெக்டாக யோசிச்சு பண்ணணும் எல்லாத்தையும். ஆமாம்மா. இன்னொன்று, ப்ரொடியூசர்ஸ் கூட நிற்கிறாங்கல்ல, ப்ரொடியூசர்கிட்ட தான் சொல்கிறாரு நான் சம்பளத்தை குறைக்க முடியாது, என்ன பண்ணேன் பண்ணுன்னு ப்ரொடியூசர்கிட்ட தான் சொல்கிறாரு. ஆனால் அதே ப்ரொடியூசர்ஸ் அதுக்காக கோச்சுகள் இவர்கிட்ட கோஆப்ரேட் பண்ணிட்டேன், இவரோட இணங்கி வந்துட்டாங்க. இங்கே இப்போ நடக்கிறது அப்படி கிடையாது. அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த ரேஞ்சில் இருக்கிற நடிகர்கள் கிடையாது. இப்போ ப்ரொடியூசர் வந்து எனக்கு வேணாம் இந்தால் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு அவங்க லைஃப். இருந்தாலும் மார்க்கெட் இருக்கே சார், இப்போது சிம்புவாக இருக்கட்டும், விஜய் சூர்யாவாக இருக்கட்டும், சரி விஷால் எல்லா அதுக்கு பார்த்தீங்கன்னா, அதர்வா, யோகி பாபு எல்லாருமே தொடர்ந்து பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க, நல்ல மார்க்கெட் இருக்காங்க. சரி, இவங்களால் வந்து இந்த மாதிரி தனிச்சு நின்று ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? இப்போது சிம்புக்கு பெரிய மார்க்கெட்னே வச்சுப்போம், அவர் படம் 100 கோடி 150 கோடி தயாராகுதுன்னு கூட வச்சுப்போம். ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி வந்து ரெட் கார்டு போட்டுட்டாங்க. சிம்புவால் அந்த படத்தை தனித்து உருவாக்கி படத்தை ரிலீஸ் பண்ணி காட்ட முடியுமா? இதே மாதிரி ஒவ்வொரு தேட்டருக்காரங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி என் படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரச்சனை பண்ணுறாங்க, ப்ரொடியூசர்ஸ் பிரச்சனை பண்ணுறாங்க, எனக்கு நீங்கள் சப்போர்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வருவாங்கள அவங்க? வரமாட்டாங்க இல்லையா? இவங்களுடைய நிலவை அதுதான். இப்போ இவங்க என்ன பண்ணுன்னா, இவங்க வந்து அடுத்து இவங்க தயாரிப்பாளர்கிட்ட போய் சரண்டர் ஆகணும். இதை சரண்டர்ன்றது கொச்சைத்தனமான வார்த்தையாக இருந்தால் கூட அவங்க போய் சமரசம் பேசி ஆகணும். அவங்களே நேராகவும் போய் பேசலாம், அல்லது யாரையாவது வச்சும் பேசலாம். சமரசம் பேசி நாங்கள் இது நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், அல்லது நாங்கள் இனிமேட்டு இந்த தப்பு செய்யாமல் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த நிலையை வந்து மாறும். இல்லைன்னா தொடரும். ஏன்னா நீயே நானான்னு சொல்லிட்டு இறங்கினா ப்ரொடியூசர் சைடு தான் பலமாக இருக்குது. நீ எவ்வளோ பெரிய நடிகிறவன்னா இரு, ப்ரொடியூசர்ஸ் வந்து உன்னை வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும்? தயாரிப்பாளர் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தயாரிப்பாளர் நான் வரமாட்டேங்கிறான், இயக்குனர் மட்டும் எப்படி படம் எடுப்பார்? அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி படம் வாங்குவாங்க? அல்லது தியேட்டருக்காரங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? பட் இவங்க சரண்டர் ஆகி தான் ஆகணும், போய் பேசி தான் ஆகணும். அதான் சமரசம் பேசணும். இது பிரச்சனை இப்படி இருக்குது, உங்களால் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ். இந்த பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணிடுறோம், இந்த பிரச்சனைலாம் பார்த்துக்கிறோம்னு சொல்லி அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணுமே தவிர தயாரிப்பாளர்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது வார்னிங் தான், இது வார்னிங் தான். முழுசாக வந்து நாங்கள் படமே இவங்களை வச்சு எடுக்க மாட்டோம்னு யாரும் சொல்லி, இவங்கெல்லாம் பல படங்களில் கமிட் ஆகியிருக்காங்க. இந்த கமிட்மெண்ட்டை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கு முன்னாடி இந்த சங்க கவுன்சிலோட கோபத்தை தணிக்கணும், அல்லது கவுன்சில் நடவடிக்கையிலேருந்து தப்பிக்கணும்னா அவங்க கிட்ட போயிட்டு சமரசம் பேசணும். சார், இப்போ ரெட் கார்டு கொடுக்க போகிறதா சொல்லப்படுற அந்த 5 பேரும் சரி, இல்லை பொதுவாக கொடுத்தவங்களுக்கும் சரி, என்னென்ன காரணங்கள் சார் சொல்லுவாங்க? அதாவது இந்த காரணத்துக்காக ரெட் கார்டு அப்படின்னா என்னென்ன காரணங்கள் சொல்லுவாங்க? அது கால் ஷீட் கொடுத்துருப்பாங்க. இந்த கால் ஷீட் படி வந்து அவங்க நடித்து கொடுக்காமல் படம் இழுத்தடிக்கலாம், அது ஒரு காரணம். நகைச்சுவை நடிகர்கள் அல்லது குணச்சித்திர நடிகர்கள் தான் வந்து நாள் கணக்கில் வந்து அவங்களுக்கு சம்பளம், ஒரு கால் ஷீட்டுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படி. இப்போ வடிவேலு அல்லது யோகி பாபு இவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் கால் ஷீட்டுக்கு
20 லட்சம் 30 லட்சம் 1 கோடி கூட தரலாம். அவங்க வந்து அந்த அன்னைக்கு அவங்களோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து வந்து அந்த சம்பளம் மாறுபடும், மார்க்கெட்டை பொறுத்து. ஆமாம், இவ்வளோ சம்பளம் கொடுத்து அவங்கள ஒப்பந்தம் பண்ண பிறகு இந்த கால் சீட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. வேணுன்னே வந்து நாலு நாள் நடிக்க வேண்டியது 10 நாள் கூட ஆக்குவாங்க. இப்படி தாமதமாகும் போது இப்போ தயாரிப்பாளருக்கு என்ன ஆகுது, ஒரு 50 லட்சத்தில் முடிக்க வேண்டியது 1 கோடியில் போய் நிற்கும். சித்தால் வேலை மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், என்ன வேலையில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? வேலை தானே, இதுவும் வேலை அதுவும் வேலை, வேலை பெரிய என்ன பெரிய இல்லை. நீ சொல்கிறது அங்கே தான் கனெக்ட் ஆகுது. அதனால் வந்து அப்போ என்ன, ஏன் வடிவேலுக்கு வந்து ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணார் அந்த படத்தோட தயாரிப்பாளர் சங்கிலி முருகன். சுறான்ற படத்தில் வந்து வடிவேலு வந்து நடிக்க வேண்டியது 4 நாள் தான் அல்லது 5 நாள் காட்சி தான், ஆனால் அது வந்து 15 நாளாக மாற்றிட்டார் அந்த டைரக்டரு. ஏன்னா அவர் வந்து வடிவேலோட அந்த ஸ்கிரிப்ட் எழுதுவர், வடிவேலுக்கு காமெடி ஸ்கிரிப்ட் எழுதுனவர் தான் அந்த படத்து டைரக்டர் எஸ்பி ராஜ்குமார். அவர் மேலே பகிரங்கமாக வச்ச குற்றச்சாட்டு அதுதான், இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வடிவேலுக்கு வந்து நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியதாக போச்சு அப்படியெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அப்போ. ஸோ அந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் வந்து சம்பளத்தை திடீர்னு ஏற்றணும், கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க அன்னைக்கு ஒரு சம்பளம் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு படம் வந்து அவங்களோட ரேஞ்ச் கொஞ்சம் மாறி இருக்கும், இப்போ சக்ஸஸ் ஆனதுனால வந்து கொஞ்சம் அடுத்த வேறு படங்கள் வந்து அதிக சம்பளம் பண்ணுவாங்க, அதிகமாக டிமாண்ட். ஆமாம், நான் இந்த படத்தில் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், நான் ஏற்கனவே இவ்வளோ ஒத்துக்கிட்டேன், எனக்கு இன்னும் மேலே இவ்வளோ கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் வந்து அது முறையற்றது தான். ஓட்ட ஒப்பந்தத்தை கரெக்டாக ஹானர் பண்ணோம், அதுக்கு மேலே சம்பளம் கொடுன்னு கேட்டாலும் இதுதான் காரணங்கள். இந்த மாதிரி தான் வரும் பிரச்சனை. தயாரிப்பாளருக்கு நடிகருக்கு முட்டிக்குச்சுன்னா அதில் நான் வந்து நடிக்க வரமாட்டேன்னு சொன்னாலும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, என் படத்தில் நடிக்க மாட்டேன்றாரு, தனிப்பட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு படத்தில் நடிக்க வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் வடிவேலுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க சார், அதில் முக்கியமான காரணம் வந்து விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து அந்த தேர்தலில் பேசினது ரொம்ப பெரிய முக்கிய காரணமாக இருந்துச்சு, அதனால தான் ரெட் கார்டு கொடுத்து தான் சொன்னாங்க. அது ரெட் கார்டு இல்லை, அப்போ ரெட் கார்டு கிடையாது வடிவேலுக்கு, அது அவங்களா வந்து ஒதுக்கினது. இப்போ நீங்க இதுக்கு முன்ன வந்து ரஜினிகாந்த் மனோரமா பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டா வந்து அந்த அம்மா தேர்தல் களத்தில் நின்று பிரச்சாரம் பண்ணும்போது ரஜினியை வந்து ரொம்ப தரக்குறைவாக அவங்க பேசிட்டாங்க. அப்பயும் ரஜினி வந்து மிகப்பெரிய ரேஞ்ச், என்ன மிகப்பெரியன்னா இப்போ நான் சொன்ன உழைப்பாளி, அதை விட 10 மடங்கு பெரிய அளவில் வந்து அவர் அப்போ வளர்ந்துட்டார். படையப்பா சாரி முத்து அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் கொடுத்து. ஆமாம், அதுக்கு அடுத்த அந்த டைமில் தான் இந்த மாதிரி பேசிட்டாங்க அவங்க, எலெக்ஷன் டைம் 96. அப்போ வந்து மனோரமா பல படங்களில் ரொம்ப பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சது, தேர்தல் நிலவரம் அதாவது ரிசல்ட் இப்போ வந்தது, கலைஞர் ஆட்சிக்கு வந்துட்டார், அதாவது ரஜினிகாந்த் ஆதரித்த கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். அடுத்து பார்த்தா மனோரமாவுக்கு படமே கிடையாது, ஒரு படம் கூட கிடையாது. ஓ, நேரடியாக சொல்லாமல் இப்படி ஒதுக்கி வைக்கலாம், சைலண்ட்டாக ஒதுக்கிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா ரஜினிங்கிறவர் தமிழ் சினிமாவோட கிங் மாதிரி இருக்காரு, அவரை நம்பி பல குடும்பங்கள் இருக்கு, பல தயாரிப்பாளர் இருக்கு, செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியும், அதை செஞ்சாங்கன்னு சொல்றேன். சைலண்டா வந்து ஒதுங்கிட்டாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதாவும் ஒன்றும் பண்ண முடியல அவங்களால, இல்லை ஜெயலலிதாவுக்கு சார்பு நிலை எடுத்து எவ்வளோ ப்ரொடியூசர் இருப்பாங்க, அந்த ப்ரொடியூசர் கூட வாய்ப்பு தரல. மனோரமாவுக்கு ஒரு படம் கூட கிடையாதுங்க, நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில. இல்லை எனக்கு நம்ப முடியல, ஒரு படம் கூட மனோரமாவுக்கு கிடையாது. வீட்டில் சும்மா உட்காந்து முடங்கி உட்காந்துட்டாங்க அப்படியே ஒரு வருஷ கணக்கில். 96, 97 எண்டில் தான் ரஜினிகாந்த் வந்து புதுப்படம் அறிவிக்கிறார், அருணாச்சலம்னு சொல்லிட்டு. இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுங்கிறது அவருக்கு தெரியும், இந்த அளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாக அவங்க கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாம் தெரியும் ரஜினிக்கு. நம்மளால் நம்ம திட்டினதுனால தானே இப்படியெல்லாம் ஒரு நிலைமை வந்துருச்சு, சரி பரவாயில்ல நம்மளே வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம்னு சொல்லிட்டு அருணாச்சலம் படத்தில் மனோரமா நடிப்பாங்கன்னு அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு ரொம்ப கேப்க்கு அப்புறம். ஆமாம், 2 வருஷம் அந்த அம்மாவால் எந்த படம் நடிக்க முடியல. அந்த நிலையை வந்து மாற்றினது ரஜினிகாந்த் தான், அவரோட சொந்த படம் அது அருணாச்சலம். அந்த படத்தில் வந்து மனோரமாவுக்கு அது ஒரு கேரக்டரே கிடையாது, இருந்தாலும் என் படத்தில் மனோரமா நடிக்கிறாங்க எனக்கு அவங்களுக்கும் பிரச்சனை இல்லைப்ப நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்னதுனால திரு மனோரமா பிஸியானாங்க. வடிவேலுக்கு அதுதான் நடந்தது. அவர் விஜயகாந்தை வந்து தாக்குனது மனிதாபிமற்ற தாக்குதல், நிறைய ரொம்ப கேவலமெல்லாம் பேசிட்டார். அவருக்கு என்னன்னா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்க டிஎம்கே அப்படின்னு நம்பி வந்து அவர் எல்லாம் பண்ணார், ரிசல்ட் மாறி போச்சு. விஜயகாந்தே எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார், அதை விட முக்கியம். ஜெயலலிதா சிஎம், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர், ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து நிற்கிறார். யாரையும் வந்து அவர் ஃபோன் பண்ணி அப்பா வடிவேலெல்லாம் போட்டு படம் எடுக்காத, என்னை வந்து அவன் திட்டான், எலெக்ஷன்ல ரொம்ப தரக்குறவை பேசிட்டான், அவனை வச்சு படம் எடுக்காதுன்னு யாருக்குமே அவர் சொல்லலை. அவர் அரசியலில் அவர் பிஸி ஆகிட்டார், அந்த அம்மா சிஎம் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து வடிவேலை யாருமே சீந்தவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, வடிவேலுக்கு யாரும் படம் கொடுக்கல. இப்போ திமுகவில் இருக்கிற எவ்வளோ தயாரிப்பாளர்கள் வந்து சங்கத்தில் இருக்காங்க, எவ்வளோ இயக்குநர்கள் திமுக சார்பு நிலையில் இருக்காங்க, அவங்க கூட வடிவேலை கூப்பிடல. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து 5 வருஷம் வந்து அவர் 5வது வருஷம் தான் அவருக்கு படமே கிடையாது, சைலண்டாக. அவ்வளோ கேப் யாருக்காக இருந்திருக்கா சார் முன்னாடி? ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு இல்லை, வேற யாருக்கும் அவ்வளோ கேப்பெல்லாம் இருந்தது இல்லை. இந்த அது அந்த காலத்தில் இந்த கொலை வழக்கில் மாட்டிக்கிட்ட அந்த கால சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறாங்களே தியாகராஜ போவார், இவங்கெல்லாம் வந்து ஒரு 2-3 வருஷம் வந்து இந்த மாதிரி இருந்தாங்க. அது காரணம் வந்து அது லீகல் இஷ்யூ. இந்த மாதிரி வந்து நடிகை, அதாவது ஒரு சக நடிகரை தாக்கி பேசுனதால இந்த மாதிரி ஒரு
பெரிய இடைவெளி கிடைச்சது வந்து வடிவேலுக்கு தான். அது முடிஞ்ச பிறகு பார்த்தா சங்கர் கூட சண்டை அந்த படத்துக்கு, அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 4 வருஷம். இப்படி தான் வடிவேலோட அந்த திரை உலக வாழ்க்கையில் அந்த கேப் விழுந்தது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.